ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2024 நம்மளுடைய விராட் கோலிக்காகவே ஒரு புது ப்ரோமோவை ஃபஸ்ட்டு ப்ரோமோவை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலி வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக வந்துட்டு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விராட் கோலியோட அந்த ஒரு ஃபேன் பேஸும் இந்த இடத்துல வரும். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விராட் கோலியை பெருசாக வந்து யாருக்குமே பிடிக்காது. காரணம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய அக்ரஸிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வேறு லெவலில் எவால்வ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஸோ டோட்டலாக எல்லாருக்குமே விராட் கோலியை வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. அதற்கு காரணமும் அவருடைய அக்ரஸிவ்னஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹண்டிங் ஃபார் த க்ரான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஸோ மோஸ்ட் செஞ்சுரிஸ் மோஸ்ட் ரன்ஸ் ஐபிஎல்லில் வந்துட்டு நம்மால் பண்ண எல்லா சாதனைகளையுமே வந்துட்டு தொகுத்து வழங்கின மாதிரி தான் ஒரு ப்ரோமோ அப்படிங்கிறது இருந்தது. த கிங் அண்ட் இஸ் மென் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த டீமையே வந்துட்டு இப்போவுமே வந்துட்டு நம்முடைய விராட் கோலி தான் வந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியே ஸோ அந்த ஒரு ப்ரோமோவை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ விராட் கோலியோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரோமோ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கூஸ்பம்ஸாக தான் இருக்கும். ஸோ ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு வந்து இந்த ஒரு சீசன் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஆர்சிபி அப்படின்னு எடுக்கும்போது ஆன் பேப்பரில் அவங்க எப்பவுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தடவையும் ஆன் பேப்பர் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய பேட்டிங் ஸோ ரொம்பவே வந்து மாசாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. விராட் கோலி கேப்டன்சி கையில் எடுத்தது. ஸோ ஃபாஃப் இன்ஜுரியோடையே வந்து நல்லா அதிரடியாக ஆடினது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இந்த தடவை வந்துட்டு அவங்களுடைய வீக்னஸ் அப்படிங்கிறதுல நிறைய விஷயத்த வந்துட்டு அவங்க நெகோஷியேட் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத எப்போவுமே வந்துட்டு அவங்க வீக்னஸாக சொல்லுவாங்க. பட் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம அதை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ விராட் கோலிக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு தனி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும்போது அவரோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட் சீரியஸ்லேருந்து வந்து அவர் விளக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது டைரக்ட் ஐபிஎல் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. டைரக்ட் ஐபிஎல்லில் வந்து அவரோட கம்பேக் அவர் கொடுக்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த ரன் மெஷின் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் டோட்டலாக நமக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஈடுபடுத்த சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக கோலியோட அந்த ஒரு ரன் வேட்டை ஐபிஎல்லில் தொடர்றதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே நுழைஞ்சு தலைமை வேறு லெவலில் வந்து மாஸ்க் காட்டுவார். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் ரீஸ்டாப்லியோடது தான். ஸோ ரீஸ்டாப்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பிஎஸ்எல்லில் வந்து அவர் ஆடுறதுக்கு என்ஓசியை கொடுக்கல. ஸோ இப்போ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரீஸ்டாப்லிக்கு வந்து இன்ஜுரி இருக்குது. ஸோ இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து பெருசாகக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் வந்து ரீஸ்டாப்லிக்கு என்ஓசியை வந்து டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த என்ஓசி டிலே ஆன என்ஓசியை டெனியே பண்ணிட்டாங்க வேண்டான்னு சொல்லி. ஸோ அவர் வந்துட்டு இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஆடி முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்திருக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கை விளாண்டு முடிச்சுட்டு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ரீஸ்டாப்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் முல்டான் சுல்தான்ஸ்க்காக பிஎஸ்எல் 2024 விளாடாதான் இருந்தது. ஸோ முல்டான் சுல்தான்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் ஒரு சைன் பண்ணும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு வந்துட்டு SIDU ஒரு சின்ன ஒரு இன்ஜூரி அப்படிங்கிறது கையில் இருந்துருக்குது. ஸோ மறுபடியும் அவரை வந்து வெளியே ஓவர்சீஸில் விளாட அனுப்பணும்னா T20 வேர்ல்டு கப்புக்கு ஆபத்தாயிரம் அப்படின்னு வந்து சொல்லி தான் என்ஓசியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஐபிஎல்லுமே ஓவர்சீஸ் சைடில் தான் வருது. ஸோ ஓவர்சீஸ் T20 லீக் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஐபிஎல்லையும் அவர் அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இப்போ கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது வந்துட்டு அவங்க பிஎஸ்எல் அலோவ் பண்ணாதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது பெருசாக வந்துட்டு பிளேயர்ஸை வந்து கண்டுக்க மாட்டாங்க, ரொம்பவே வந்துட்டு மெத்தனமாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் கூட இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கலாம். பட் ஐபிஎல்லில் இதுக்கும் ரீஸ்டாப்லிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படிங்கிற ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரீஸ்டாப்லியே ஐபிஎல்லில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான் தவிர ஸோ டோட்டலாக வந்து அங்கே இங்கிலாந்து சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக அவர் அலோவ் பண்ணுவோன்னு எந்த விதமான அஃபீஷியல் நியூஸும் வரல. ஏன்னா என்ஓசியை நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறோம் பிஎஸ்எல்லேருந்து அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ்லாம் மேட்ச் விளாடும்போது ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ நல்ல ஃபார்மில் இருந்தார். சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் 10 மேட்ச் விளையாடி 12 விக்கெட் எடுத்து தலைமை வெறித்தனமான ஃபார்மில் வேறு இருந்தார். ஸோ எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தோம், இன்க்ளூடிங் நம்ம எல்லாருமே தான், நானுமே ஃபயர் விட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரீஸ்டாப்லி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு அடி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவரே நம்பாமல் நம்ம அடுத்த பிளேயருக்கு போய் தான் ஆகணும்.
ஸோ அதனால் வந்துட்டு லாக்கி பெர்குசானுக்கும் ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர் இல்லை அப்படின்னா லாக்கி பெர்குசான் அந்த இடத்துல ஸ்டெப் அப் ஆகி ஆடலாம் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒப்பீனியன். ஸோ அந்த என்ஓசி ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்பவுமே இங்கிலாந்து வந்து பண்ணுவாங்க, அது இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ட்டில் தான் இருக்குது. என்னையா இது எப்போவுமே ஐபிஎல் மிட்டில் தான் பண்ணுவீங்க, இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சிபி அணியில் குவெனா மக்காஃபா. ஸோ டோட்டலாக அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீனோட வேறு லெவல் ஸ்டாராக உருவாக்குனவர். ஸோ அண்டர் நைன்டீன் டீம் சவுத் ஆஃப்ரிக்காக்காக இந்த ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஆடினார். ஸோ இப்போது இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்போட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் குவெனா மக்காஃபா தான். ஸோ அவர் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்துட்டு பும்ராவோடவே சிறந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை பண்ணி காமிச்சிட்டாரு அப்படின்னா நேற்றுலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமில் அவர் வந்து எந்த மாதிரியான போலர் அப்படின்னு தெரியும். ஸோ டோட்டலாக அவர் ஒரு ரமாடாவை கூட வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னேச்சராக எடுக்காமல் நம்மளுடைய பும்ராவை வந்துட்டு அவருடைய ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு குருவை எடுத்துகிட்டு அவரை மாதிரியே வரணும்னு சொல்லி அவருடைய ஆக்ஷன்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு சிம்பத்தைஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரியே தரமான பர்ஃபார்மன்ஸ் மேட்சுக்கு மேட்ச் கொடுத்து தலைவர் வந்து அண்டர் நைன்டீனில் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற அவார்டையும் வாங்கியிருக்கிறாரு. டாம் கரனோட இடத்துல கண்டிப்பாக வந்து சனா ஜோசப் எடுப்பாங்க நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் எல்ஆர்ஜி குறுக்காலம் வந்து ட்விஸ்ட் அடிச்சு ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போது ஆர்சிபி வந்து நம்மளுடைய டாம் கரனோட இடத்துல சனா ஜோசப் மிஸ் பண்ணதுனால குவெனா மக்காஃபாவை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சேனல்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. குவெனா மக்காஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இதுக்கு பேசிக்காக அவர் ஐபிஎலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் அவர் ஐபிஎலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணோம். ஸோ அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ஐபிஎல் 2024 ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண யங்கஸ்ட் பிளேயர் அவர் தான். ஸோ அவருக்கு வந்து 17 வயசு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் பால் ராயல்ஸ்க்காகவும் ஆல்ரெடி வந்துட்டு சைன் செய்யப்பட்ட ஒரு வீரர். ஸோ அதனால் அந்த ஒரு டெஸ்ட்டை அவர் பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு அவரை ட்ரை பண்ணுறதுக்கு லீகலி இப்போ வந்துட்டு அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்க ஆர்சிபிக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும்னா குவெனா மக்காஃபாவை கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு இஷ்யூ என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஸோ சனார் ஜோசப் வந்துட்டு ஆர்சிபி எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ இந்தியன் கண்டிஷனில். ஸோ ஓவர்சீஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் பெருசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டில் ஆடி. ஸோ ஓவர்சீஸ் டி20 லீக் அப்படிங்கிறதுனா சனார் ஜோசஃபே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆவார் ஐபிஎல் ஸ்டாண்டர்டில் வரும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை தான் கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கணும். இப்போ டாம் கரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டே வேணும் அப்படின்னாலும் நம்ம ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் போகணுமே தவிர, ஸோ ஒரு ஒன் சீசன் ஒண்டர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிளேயரையுமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சனார் ஜோசஃப்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா, ஸோ அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் குவெனா மக்காஃபாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியுது. லைக் வைஸ் ஆஃப் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பும்ராவை பற்றி பேசியிருந்தார். ஸோ பும்ராவை வந்துட்டு இம்ப்ரெஷன் பண்ணி பேசினதுனால ஸோ அவர் விஷயம் வந்து பெருசாக வெளியே தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் போகணும்னு ஆர்சிபி ஃபேன் சொல்கிறதுனால இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.